ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்முடைய மொபைல் ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்ட் செய்வதற்கு ஒரு சிறந்த வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஸ், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு வந்து எவ்வளவோ அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு ஆண்ட்ராய்ட் பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் எல்லாம் இருக்கும். ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மொபிசன் அது போன்ற இன்னும் பிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் மார்க் வந்து வந்துடும். ஸோ அந்த வாட்டர் மார்க்கை வந்து போக்க முடியாது. நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னோம்னா அந்த ஒரு சின்ன அளவில் வந்து ஏதாவது ஒரு மூலையில் வந்து அந்த வாட்டர் மார்க் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம போக்க முடியாது ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய அந்த வெர்ஷனில். ஆனால் இந்த ஏஎஸ்எட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் உங்களுக்கு இருக்காது. இது உங்களுக்கு பெரும்பான்மையான பேர் யூடியூப்பு பயன்படுத்தக்கூடியவர்கள் வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அவர்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து மற்ற அப்ளிகேஷன்ஸ் இல்லாத சில சிறப்பம்சங்கள்லாம் கூட இதில் வந்து இருக்குது. எனக்கும் கூட இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து தெரியாமல் தான் இருந்தது. இதுக்கு முன்பு நான் வந்து மொபிசன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வாட்டர் மார்க் இருக்கே அதை எப்படி வந்து போக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தெரிந்த நண்பர்கள் வந்து இதில் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஏசட் ஸ்க்ரீன் ரெக்கார்டன் இருக்குது, அதை பயன்படுத்துங்கன்னு. ஸோ அதை நமக்கு தெரிந்த ஒரு தகவலை வந்து உங்களுக்கும் சொல்லலாம். உங்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு இது வந்து தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். அதற்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏசட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் மற்ற அப்ளிகேஷன்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்களோ அதே போல் இதையும் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணது பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓப்பன் கொடுத்ததுக்கு உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மூணு விதமான ஆப்ஷன்ஸ் காட்டும். இது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணின அந்த வீடியோக்கள்லாம் வந்து இங்கே இருக்கும். லைன் பை ஒன் பை லைனாக லைனாக இருக்கும். இது வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட். நீங்கள் அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்தீங்கன்னா இந்த இதனை பயன்படுத்தி இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் வசதி இருக்குது. அது நம்ம சொல்கிறேன். அது அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே எப்படி வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகுதோ அது மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து டிஸ்பிளே ஆகும். மூன்றாவது இருக்கக்கூடிய அந்த ஒரு டேப் தான், காலம் தான் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். இதுதான் முக்கியமான ஒரு இது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வீடியோ கான்ஃபிகரேஷன் இருக்கும். இதில் ரெசல்யூஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வகையான ரெசல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு ரெசல்யூஷன் தேவைப்படுதோ அதனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அவ்வளோ ஓகே கொடுக்கணுங்க. இதில் ஜஸ்ட்டு அந்த எது வேணுமோ அதுக்கு நிறையா கிளிக் பண்ணிட்டீங்கனாவே போதும். நான் வந்து 1280x720 அதை வச்சுருக்கேன். அது கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அது எனேபிள் ஆயிரும். அடுத்தது வந்து பிட்ரேட்டு. பிட்ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு எது கரெக்டாக செலக்ட் பண்ண தெரியல அப்படின்னாலும் நீங்கள் ஆட்டோ வச்சுக்கலாம். அதுவே வந்து ஆட்டோவை வந்து பிட்ரேட் எடுத்துக்கும். அதனால் இதுக்கும் நீங்கள் பெருசாக ஒன்று மெனக்கணும் என்கிற அவசியம் இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் வந்து 30 frames per second, இந்த மாதிரி 48 frames per second, இது மாதிரி உங்களுக்கு எது தேவையோ இதெல்லாம் ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு கூட கூட வீடியோவினுடைய அந்த கிளாரிட்டியும் அதிகமாகும். ப்ளஸ் வந்து அதனுடைய சைஸும் கொஞ்சம் அதிகமாகும். இது உங்களுக்கு செட் பண்ண தெரியல, பெரிய விஷயம் இல்லை. இது என்னென்னா அந்த ஃப்ரேம் பர் செகண்ட் FPS கூட கூட உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் இது செலக்ட் பண்ணுறதுனால செலக்ட் பண்ணுறாலும் இல்லை ஆட்டோவில் வரனாலும் அப்படி விட்டலாம். டிஃபால்ட்டாக ஆட்டோவில் இருக்கும். அதே மாதிரி வந்து ஓரியன்டேஷன், இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின் மாதிரி இருக்கு, லேண்ட்ஸ்கேப்பை வேணுமா போர்ட்ரைட்டை வேணுமா அப்படின்னு. இது ஆட்டோவே இருக்கிறது என்ன கேட்டால் ஒரு பெஸ்ட்டு. ஸோ இந்த டைம் லேப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடிய சமயத்தில் வந்து இது ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆடியோ. இதை வந்து உங்களுக்கு வந்து ஆடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணணுமான்னு கேட்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் தேவைப்படும் எல்லாத்துக்குமே ஆடியோ வந்து இன்கேஸ் தேவைப்படலை அப்படின்னா வெறும் இந்த வீடியோ மட்டும்தான் தேவை, ஆடியோ தேவையில்லைன்னா நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவுட்புட் டைரக்டரி, அதை வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ வந்து எங்கே வந்து உங்களுக்கு வேணும், எங்கே இருக்குங்கிற மாதிரி ஒரு ஒரு லொக்கேஷன்ஸ் இது காட்டுது. இது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜில் எமுலேட்டர் அப்படின்னு போட்டு இந்த இது ஏசட் ரெக்கார்டர் ஃப்ரீன்னு இருக்குது, அந்த இடத்துல வந்து இது இருக்குது அப்படின்ட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபிக்ஸ் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன். பட் இதெல்லாம் பெரும்பாலும் யாருக்கும் தேவைப்படாது. என்ன இது பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் எனேபிள் பண்ணால் பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஹைட் த ரெக்கார்டு விண்டோ டியூரிங் ரெக்கார்டிங், அதாவது நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடிய சமயத்தில் வந்து இந்த ரெக்கார்ட் விண்டோவை வந்து ஹைட் பண்ணணுமான்னு கேட்குது.
நீங்கள் வந்து எஸ்எல் கொடுத்துங்க, ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இது தெரியாது, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது அந்த இது. நார்மலாக உங்களுடைய மொபைல் மட்டும் இருக்கிற மாதிரி, மொபைலுடைய ஸ்க்ரீன் மட்டும் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி தெரியும். இது வந்து எனேபிள் பண்ணிங்க, நல்லதா. அதே பார்த்தீங்கன்னா யூஸ் மேஜிக் பட்டன் ஒன்று, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து, பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னம்னா, நீங்கள் இதை எனேபிள் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த நோட்டிஃபிகேஷன் இது பண்ணுற மாதிரியா, அந்த மாதிரி கீழே வந்து இந்த இறக்கி விட்டு ஒவ்வொரு தடவையும் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும். இது வந்து இப்போ ரெக்கார்ட் ஆகிருக்குங்காட்டி எனக்கு இந்த இது காட்டுது. ஸோ இது வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஏர் சின்ன ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நம்ம நார்மலாக வீடியோக்கள்லாம் ப்ளே பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ரெக்கார்ட் ஆகிடும். அது ரெக்கார்ட் ஆகிட்டு கூடிய சமயத்தில் இந்த மாதிரி இருக்கும், பாஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இது ஃபஸ்ட் ஆப்ஷன் பாஸ் பண்ணுறது, இது வந்து ஸ்டாப் பண்ணுறது, இது வந்து டூல்ஸ், இது இது வேணால் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் பாஸ் பண்ணணும் ஸ்டாப் பண்ணணும்னா இப்படி நோட்டிஃபிகேஷன் இப்படி இறக்கி விட்டு பண்ணணும். இந்த மேஜிக் பட்டன் அப்படின்னு என்னென்னா, இது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இது இறக்கி விடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு நீங்கள் இந்த டாப் கார்னர், அதாவது இப்போ டைமண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மேலே 353 அந்த டைமிங் தெரியுதுல, அந்த இடத்துல நீங்கள் சும்மா ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும். நான் வந்து இதை டிசேபிள் பண்ணிக்கிறேன், உதாரணத்துக்கு இப்போ எனேபிள் பண்ணி காட்ட மாதிரி, இது ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கக்கூடிய சமயத்தில் வந்து எனேபிள் ஆகுது மாதிரி வருது. ஸோ முன்னாடியே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த 353 PM இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்க ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு வரும், அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து பாஸ் ஆகும். இதே நீங்கள் டபுளுக்கு பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ஸ்டாப் ஆகும். அதாவது நோட்டிஃபிகேஷனை கீழே இறக்கி விட்டு நம்ம பண்ணக்கூடிய அதே வேலையை நம்ம இந்த இடத்துல மேலே வந்து ரைட் சைடு டாப் கார்னரில் நம்ம சும்மா ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணால் ஒரு சின்ன ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ஸ்கொயர் மாதிரி, இந்த ஸ்கொயரில் ஒரு ரெக்டாங்கிள் செவ்வக மாதிரி ஒரு ஒரு பாக்ஸ் வரும், அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு தடவை கிளிக் பண்ணால் வீடியோ வந்து பாஸ் ஆகும், ரெண்டு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ஸ்டாப் ஆகிடும். இதுதான் ஒரு சின்ன ஒரு இது, இதே மாதிரி ஸ்டாப் ஆப்ஷன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இது பண்ணுற மாதிரி கேட்குது, நீங்கள் உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி வந்து டிசேபிள் பாப்அப் விண்டோ ஆஃப்டர் ஸ்க்ரீன்ஷாட்ஸ், அதே மாதிரி அதாவது நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கு பிறகு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் மாதிரி வர மாதிரி கேட்குது, இது என்ன வச்சுங்க இல்லைன்னா உங்களை ஆஃப் பண்ணிங்க. அதே மாதிரி வந்து கவுண்ட் டவுன் பிஃபோர் ஸ்டார்ட், ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் கொடுத்தா அப்படின்னம்னா 1, 2, 3 அப்படின்னு சொல்லுவாங்க, 3, 2, 1 அப்படின்னு வந்தால் ஒரு ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி உங்களுக்கு வேணுமான்னு கேட்குது, வேணால் கொடுத்துங்க இல்லைன்னா வேணாம்னா இது பண்ணிங்க. கவுண்டர் வேல்யூ எவ்வளோ செகண்ட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி 3 செகண்ட் வச்சுங்க. அதேமாதிரி அப்போ இது வந்து இவ்வளோ தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இன்னொன்று என்ன, இந்த கீழே இருக்க ஸ்க்ரீன்ஷாட்டு கேமரா ப்ரஷ் அப்படின்னு, இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இந்த இடத்துல வந்திருக்கும், அதாவது நீங்கள் எது பண்ணியிருந்தீங்கன்னா அதை மேஜிக் பாக்ஸ் இது இருக்குல்ல, யூஸ் மேஜிக் பட்டன், இந்த இது நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணக்கூடிய சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன, இப்போ நம்ம நார்மலாக இந்த ஒரு அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வீடியோவில் வந்து ரெக்கார்ட் ஆகாது உங்களுக்கு, இந்த ஏதாவது ஒரு மூலையில் வந்து சின்ன ஒரு இதாக, இப்போ மொபைல்னால் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அந்த வாட்டர் மார்க்கே டேரெக்ட் வருதில்ல, அது மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன இது மாதிரி தெரியும், ஆனால் அது வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகாது. சரி, உங்களுக்கு தெரியிருக்க உங்களுடைய வசதிக்காக அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பல உங்களுக்கு அதில் வந்து என்னென்ன வேறு மொபைல் யூஸ் பண்ணியிருக்கோம் நல்லா தெரியும் நினைக்கிறேன், அதில் வந்து செட்டிங்ஸு, அதே மாதிரி வந்து வீடியோ ப்ளே பண்ணுறது, அது அந்த மாதிரி பாஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, க்ளோஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இந்த இதுவும் கேட்கும் ஒரு சின்ன இது, அதுதான் இது, வேறு இது இல்லை. நீங்கள் வேணுன்னா அது எனேபிள் பண்ணிங்க, அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு தான் தெரியுமே தவிர வீடியோவில் வந்து ரெக்கார்ட் ஆகாது. அது உங்களுக்கு என்னென்ன வேணும் கேட்குது, ஸ்க்ரீன்ஷாட் அந்த இதில் வேணுமா, கேமரா வேணுமா, இந்த ப்ரஷ் வேணுமா, இந்த மாதிரி எது வேணுமோ உங்களுக்கு வச்சுங்க, அவ்வளோதான். இது சின்ன ஒரு சிம்பிளான ஆப் தான், நீ உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், பயனுள்ள ஒன்றாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டவுன்லோட் பண்ணிங்க, ப்ளே ஸ்டோரில் போய் ஏசட் ஸ்க்ரீன் ரெக்கார்டு அடிச்சிங்கனாவே உங்களுக்கு போதும், உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம், நன்றி.